ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. ரோஸ் மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தோன்னா போலீஸ் எல்லாம் நம்பி யூஸ் கிடையாது, நம்ம அக்காவை எவனும் ஒருத்தன் முறைச்சி கரிச்சு பார்த்தா அப்படின்னு அந்த நெய்பர் லேடி சொன்னாங்களே, அவனோட கேரவன்குள்ள நாமளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொக்கா மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைரக்டாக எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அக்கா கரெக்டாக லிஃப்ட் கிட்ட நிற்கிறப்ப யாரும் பின்னாடி நிற்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அவங்க அவங்களோட முகத்தில் ஏதோ கர்ச்சீஃபை வச்சு நம்ம அக்காவை இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கேருந்து தாங்க ஆக்சுவலாக எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. அந்த கில்லர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்ததுனால பின்னாடி யார் இருக்காங்க என்ன அப்படின்னு நம்ம பார்க்கல. ஆனால் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு பின்னாடி பாத்ரூம் டோர் திறந்துருக்கு அப்படிங்கிறப்போ அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றான். அந்த சமயத்தில் கீழே ஒரு கட்டில் மாதிரி இருக்குது, அங்கே சோஃபா மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த டெடி பேர்ல அவங்க அக்காவுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ண இன்னும் சொந்தம் போட்டு விட்டுருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் ஃபோன் அங்கே கீழே விழுந்திருக்கும். அதை எடுக்கிறப்போ இவன் கையெல்லாம் மிதிக்கிறான், பட் இருந்தாலும் இப்படியே மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவன் இப்படி இங்கே இருந்தான்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படி க்யூரியஸாக நான் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஆப்போசிட்டில் வேற ஒரு வண்டி வந்துடும். இந்த கில்லர் கேரவனை வழியில் தான் நிறுத்தி வச்சிருப்பான். ஸோ அவங்க வந்துட்டு வாங்க வெளியே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவங்ககிட்ட பேச போயிடுறாங்க. இதுதான்டா கிடச்ச கேப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளம்புனதுக்கப்புறமாக சரி கேரவனை எடுக்கலான்னு வந்த கில்லருக்கு, நாம் வந்து டிரைவர் சீட்டுக்கான டோர் தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம், இப்போ என்ன உள்ள வேனுக்கான டோர் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா கில்லருக்கு நாம் உள்ளேருந்து இறங்கினப்ப டோரை சாத்துற ஞாபகமும் இருக்குது, இப்போ ஓப்பனில் இருக்கே அப்படிங்கிற டவுட் இருக்குது, ஆனால் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, இந்த எவிடன்ஸை உடனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோவும் அவங்க லேடி அசிஸ்டண்ட்டும் வேறு ஒரு கல்பெட்டு பிடிக்கிறதுக்காக டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் கால் பண்ணிடுறாங்க, ஹீரோவும் அட்டன் பண்ணிடுறாங்க. லேடி அசிஸ்டண்ட்டுக்கு என்னமோ ஹீரோயின் கிட்ட இந்தளவுக்கு பர்சனலாக காண்டாக்ட் வச்சுட்டு அவங்க கேஸை ஹேண்டில் பண்ணுறது பிடிக்கிறது இல்லை, ஆனால் எதுவும் காட்டிக்கிறது இல்லை. முக்கியமான விஷயம் ஹீரோயின் பேச வர சமயத்தில் இவங்க ஒரு கல்பெட்டு பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவனும் வந்துடுறான். ஸோ அவனை அடிச்சு பிடிச்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட காலை கட் பண்ணிட்டு எப்படியும் அந்த கல்பெட்டை பிடிக்கவும் செஞ்சிடுறாங்க. சரி, அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கலான்னு வர்ற சமயத்தில் நான் ஸ்ட்ரேஞ்சர் கேர்ன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பொண்ணு வேற நம்ம ஹீரோயின் போகிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாலே, அவள் திடீர்னு வர்றா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அக்காக்கா என் ஃபோன் எங்கே மிஸ் ஆகிடுச்சு, உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் எதார்த்தம் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினோட நம்பர்லேருந்து தன் நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை சேவ் பண்ணவும் செஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோக்காக ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. காஃபி ஷாப்பில் இருக்கி அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி அந்த கிரிமினல் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமாக ஹீரோயினை பார்க்க வராங்க. வர்றப்போ உருண்டு பிரண்டு சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, சொல்ல நினைஞ்சிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கசகசன் இருக்குது. ஹீரோவை பக்கத்தில் கூப்பிட்டு தலையில் இருக்கிற குப்பையெல்லாம் ஹீரோயின் எடுத்து விடுறாங்க. ஹீரோயின் இது யதார்த்தமாக தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறாங்க, பட் ஹீரோக்கு இது செம்ம டிஸ்டர்ப் ஆயிடுது. அதுக்கப்புறமாக எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்ன இந்த டெடி பேரில் இன்னர் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, இது எங்கள் அக்காக்கு நான் கிஃப்ட் பண்ணதுங்கிறாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரி எத்தனை பேர் வச்சுருப்பாங்கல்ல அப்படிங்கிறப்போ, இல்லை இது நான் ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் விஐபி கஸ்டமர் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு பீஸ் தான் இருக்கும், இதை மாதிரி டிசைன்லையும் சரி கலர்லையும் சரி இன்னும் இருக்கவே இருக்காது, நான் என் அக்காவோட பர்த்டேக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அவங்களோட வேனில் நீ இப்போ எப்படி இதை ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை வேன் ஓப்பனில் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, அதாவது எங்கள் அக்கா காண போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் கொஞ்சம் டேர்ம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர் ஆண்டி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இப்போ ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ க்ளூவாக அமைஞ்சு போச்சு, ஆனால் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிதான் எங்கேயாவது பார்க்கிங் ஏரியில் இருப்பான் அப்படிங்கிறப்போ அவனை கையும் காட்டுறாங்க ஹீரோயின். ஹீரோ போயிட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களை விசாரிக்கணும் நார்மலாக பேசுறதுக்கு, உடனே இந்த கில்லர் பயந்து ஹீரோ தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்படி சேஸ் பண்ணிட்டு ஹீரோ ஓடுறப்ப ஹீரோயினை நீ போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஹீரோயின் கேட்காம அவங்களும் ஓட ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹீரோவை விட ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவனை பிடிக்கிறதுக்கு அவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவாவது இந்த கில்லர் பின்னாடியே ஓடுவாங்க, அந்த கில்லர் இங்கே ஓடனா எங்கே வருவான் அப்படின்ட்டால ஹீரோயின் வந்து ட்ராக் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு வண்டி குறுக்க வந்துருமா, ஹீரோயின் அந்த கில்லரை சேஸ் பண்ணிட்டு தாண்டி போயிடுவாங்க. வண்டி வந்ததுனால ஹீரோ லைட்டாக லேக் ஆகிட ஹீரோயின் எப்படியோ சேஸ் பண்ணிட்டே போய் இந்த கில்லரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிக்கிட்டு டிடெக்டிவும் டிடெக்டிவ்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோயினை வந்த பாட்டை காணும், ஏன்னா அவர் தான் அங்கே லேக் ஆகிட்டார் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரன் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் இவன் ஹீரோயின் கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு வீடு மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போயிடுறான். ஹீரோயின் பயப்படுறது இல்லை, அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. ஆனால் அவங்க கில்லரை மிஸ் பண்ணிடுறாங்க. அவன் எங்கே போனான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு அவன் பின்னாடி இருந்து வந்து ஹீரோயின் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு இருந்தால் ஹீரோயின் செத்தே போயிருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் வேலையை நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, ஸோ அதனால் அவங்க ஓடின அந்த தடத்தையெல்லாம் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நல்ல வேலை அவனை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் மர்டர் பண்ண மாதிரி, ஏதாவது அட்டெம்ட் மர்டர் பண்ண மாதிரி இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ கண்ணு முன்னாடி ஹீரோயினை கொலை பண்ண பார்த்துருக்காங்க இல்லையா. இப்படி அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாக டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க சூப்பராக ஓடுறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை நான் ஸ்கூல் காலேஜில் நல்லா ரன்னிங் காம்படிஷன்லாம் கலந்துக்குவேன், நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் டெய்லி நான் ஜாகிங் எல்லாம் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க.
சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கூட எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறப்போ ஹீரோயின் மனசு அப்படியே டச் பண்ண மாதிரி ஆகிடுது. நீங்கள் வந்து ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. ஹீரோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து லேடி அஸ்டன் கிட்டேயும் நான் ரொம்ப கைண்டான பர்சனா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஏன் இப்படி திடீர்னு பேசுறீங்க, இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது, யார் சொன்னாங்க இப்போ போனாலே இந்த பொண்ணு ஹீரோயின் அவளாக சொன்னா அந்தளவில் நீங்கள் ஒன்றும் கைண்டான பர்சன் கிடையாது, முக்கியமாக நீங்கள் கைண்டான பர்சன் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு சொல்கிறான்னா ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் போகிற சமயத்தில் வீட்டுக்கு வந்து அந்த அப்பா கிட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் அப்பா கேட்குறாங்க, இது நீ எப்போ எடுத்த எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமாக சரி அந்த கில்லரை பற்றி உனக்கு எப்படி தெரியுங்கிறப்போ தான் நெய்பர் ஆண்டி சொன்னாங்க, இதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் புதுசாக கல்யாணமான கப்பல் அவன் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு அவனுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் போலீஸெல்லாம் நம்பக்கூடாது, நானே போகிறேன் அந்த கில்லரை பிடிக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா அரெஸ்ட் பண்ணியாச்சு அவங்க விசாரிக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை சமாதானப்படுத்திட்டு அந்த கில்லரை இன்ட்ராங்கேஷன் ரூமில் உட்கார வச்சிருக்க சீனை தான் காட்டுறாங்க. அவனை தனியாக உட்கார வச்சுட்டு வெளியே இருந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த லேடி அஸ்டன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் லைட்டாக பயந்த மாதிரி தெரியுது, இவனை எப்படி நம்பி விசாரிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்பாவுக்கு மனசே ஆரமாட்டேங்குது, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பொண்ணை தேட போகிறேன் காப்பாற்ற போகிறேன்னு கிளம்புறப்போ அப்பா காமாக இருங்க அப்படிங்கிறாங்க. அவர் கத்தி விட்டுடுறாரு, சரிப்பா நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னத்தையோ பண்ணிட்டு போங்க, நீங்கள் ஒரு வேளை பண்ணுறதுனால அக்காவை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்பாவுக்கும் புரியுது, சரி நம்ம ரொம்ப ஹைப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாகிடுறாங்க. இப்போ லேடி அசிஸ்டன்ட் தான் அந்த கில்லரை இன்ட்ராகேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கில்லர் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லைங்களா, புதுசாக மேரேஜ் ஆன கப்பலை வந்து கொலை பண்ணியிருப்பான் இல்லையா, அதில் அந்த பொண்ணை வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணும் ஐயோ பார்க்க பாவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது பார்க்குறப்ப நல்லபடியாக பேசுகிறதுலாம் அந்த பொண்ணு செஞ்சிருப்பா. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கில்லர் என்ன நினச்சிருப்பான்னா அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு லவ் பண்ணான்னு நினச்சிருப்பான். திடீர்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே செட்டில் ஆனதும் ஓகே இவன் நம்மளுக்கு சொந்தமானவன் நம்மளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற கோபத்தில் தான் ரெண்டு பேரை கொலை பண்ணியிருப்பான். ஒருவேளை நம்ம ஹீரோயினோட அக்கா கேஸ்லையும் அதுதான் நடந்திருக்குமோ, ஒருவேளை இவனுக்கு அப்படி பிடிச்சி போனதுனால தான் அவன் எங்கேயாவது கடத்தி கடத்தி வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆனால் கில்லர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுறான், அவன் மைண்டுக்குள்ளே இதே இடத்துல வேற யாரோ இவனை ரொம்ப ஆசை விசாரிக்கிற மாதிரி இருக்குது, உடனே ஃபிக்ஸ் வேற ஆரம்பிச்சு கீழே அப்படியே விழுந்துடுறான். இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ எனக்கு ஹீரோயினோட நம்பர் கிடச்சிருச்சு, சீக்கிரம் சொல்லு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேர்ள் பப்ளோ உட்காந்துட்டு யாரோ கிட்ட பேச ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து கில்லரை அட்மிட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பட் ஒரு நாள் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ கில்லர் பக்கத்துலேயே அசிஸ்டன்ட் இருக்க வேண்டியதாக போயிடுது. உடனே நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்கிறதுக்கு சரி நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வா நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாராவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய நோத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஹீரோயினோட அக்கா வீட்டில் நம்ம அந்த ரத்தமெல்லாம் இருந்ததில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களாங்கிறப்போ டே அது பூனையோட ரத்தம் அப்படிங்கிறாங்க. ஹீரோ குறைய குழப்பமாக போயிடுது, இந்த கேஸ் எதை நோக்கி போகுதுன்னே அவருக்கு புரியறதில்லை. ஏன்னா பூனையோட ரத்தம் அங்கே வர வேண்டிய காரணம் என்ன, ஏன்னா அவங்க வீட்டில் பூனையும் வளர்க்கலை. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கிறப்போ அந்த கில்லரோட லாயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு, எந்த தைரியத்தில் என் கிளைண்ட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸாக காட்டுங்க அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட சீஃப் தான் லாயரை ஹேண்டில் பண்ணுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயை வந்துட்டு பேசுகிறாங்க, ஆனால் லாயர் விடாப்பிடியாக பேசுகிறாங்க. என்னோட கிளைண்ட்டுக்கு ஏற்கனவே லைட்டாக புத்தி சுவாதீனம் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கொலைகேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறதுனால தான் போலீஸ் டக்குன்னு விசாரிக்க கூப்பிட்டதும் பயந்து ஓடிருக்காங்க, நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போனதே தப்பு, அது மட்டும் இல்லாமல் அவரோட வண்டியை அவரோட அனுமதி இல்லாமல் உடச்சி தான் உள்ளே போய் எவிடன்ஸா அப்படிங்கிறத நீங்கள் உனக்கு கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அது எவிடன்ஸா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு தானே அந்த வண்டியோட போட்டு உடச்சிருப்பாங்க, அவங்களை எல்லாருமே லாயர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது ஹீரோக்கு ஷாக்கு, ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த டோர் திறந்துருந்தது நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளான் பண்ணி தான் ஹீரோயின் இத்தனை பண்ணியிருக்காங்கிறது ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. உடனே அதே காஃபி ஷாப்புக்கு ஹீரோயினை வர சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இதை பாரு உங்கள் வீட்டில் இருந்த பிளட் ஸ்டெயின் கேட்டோடது, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அந்த கில்லரோட வண்டி டோர் திறந்துருந்தது நான் போய் பார்த்தேன் எவிடன்ஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஆளை வச்சு வண்டியோட பூட்டை உடச்சிருக்கே அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஹீரோயின் கத்துறாங்க, சரி நான் வண்டியோட பூட்டை உடச்சதாவே இருக்கட்டும், நான் கொடுத்த கிஃப்ட் எங்கள் அக்காவுக்கு நான் கொடுத்த அந்த கிஃப்ட்டை அந்த டெடி பியருக்கு அவன் போட்டு விட்டுருந்தான் அது எவிடன்ஸ் தானே அப்படிங்கிறாங்க. இதை பாரு இது இல்லீகல் எவிடன்ஸ், லீகல் எவிடன்ஸ் வேறு இல்லீகல் எவிடன்ஸ் வேறு, மேபி அவங்க திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவேன், நீ தான் வேணு வேணும் இந்த டெடி பியரை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவேன், ஏன்னா பூட்டை எல்லாம் அவங்க சாட்சியாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த ஆதாரத்தை நீ ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி தான் ஆகுது, மினிமம் உனக்கு 3 வருஷம் கிடைக்கும், அவங்க நினச்சி உண்மையில கேஸ் கூட போடலாம், பட் இப்பொழுதுக்கு அது எதுவும் பண்ணுறதில்ல அவனை விட தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவோட கை பிடிச்சிக்கிட்டு தயவுசெய்து நான் சொல்கிறத நம்பக்கு, எனக்கு ஏதோ தப்பான ஒரு இதாக பட்டுக்கிட்டே இருக்குது, எங்கள் அக்காக்கு எதுவும் ஆயிடுச்சு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்க. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல, ஹீரோயின் கூட பேசுகிறப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, எல்லாமே எதிராக இருக்குது, அந்த கில்லர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு அவர் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க, அப்பா நான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுப்போ புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வெளியே போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு டிடெக்டிவ் தான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. கீழே ஹீரோவோட ஹீரோயின் காலில் ஏறி போகிறத மேலே நின்றுட்டு அப்பாவும் பார்க்குறாங்க. ஸோ கில்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்ததும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க.
என்னது அவனை தான் நான் நேர்த்திருந்து வாட்ச்மேன் மாதிரி காவ காத்துட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு கேஸும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனாலும் ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா இவங்ககிட்ட தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த லேடி அசிஸ்டன்ட் போயிட்டு, இதை பாருது போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, இங்கே ரெக்கார்ட் ரூமும் இல்லை, எதுவும் இல்லை. அண்ட் தென் உன்னோட லாயர் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணவும் சொல்லிட்டாங்க. நீ இப்போ சொல்கிறத வச்சு நான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் சொல்ல ஒரு க்யூரியாசிட்டிக்காக தான் கேட்குற அப்படின்ட்டு போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த கில்லரும் ஏதோ ஒன்று சொல்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப விசித்திரமாக இருந்தா, அவள் பிஹேவியர் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படியா, அப்போ என்ன பண்ண அப்படின்னு அப்படி கிட்ட வந்து அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு அவளை பிடிக்கவெல்லாம் இல்லை ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அவளை இழுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் கரெக்டாக லாயரும் வந்துடுறாங்க. இப்போது லேடி அசிஸ்டண்ட்டுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. லாயர் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்ண அவளை சொல்லு சொல்லுங்கிறதுக்கு லாயர் அங்கேருந்து வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக அவனை தன் கார்லேயே கூப்பிட்டு வந்து அவன் அந்த கேரவன் மாதிரி தானே அந்த வண்டியை வச்சுருப்பான், அங்கே வந்து லாயர் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கில்லரையே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பார் அப்பா. அந்த கில்லரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு நக்கெல்லாம் அவனுக்குள்ளேயும் அவன் சிரிச்சுக்கிறான். அதை பார்க்குறவங்களுக்கு பயங்கர கடுப்பாகுது, இவன் இங்கேயே கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா யோசிக்கிறதோட இங்க எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த எபிசோடில் வந்து சொல்கிறேன். நிறைய ஸ்கிரிப்டாக எழுதி கட் ஷாட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பார்ட்டே முடிக்கலாம் ட்ரை பண்ணேன், பட் அப்படி சொன்னால் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி த்ரில்லர் மிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து அப்படி கட் ஷாட் பண்ணி ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி சொன்னோம்னா நல்லா இருக்காது. முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.